ஹாய், என் பேர் அப்துல் ரஹ்மான். நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துலேருந்து வரேன். நான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முட்டலுக்கு ஃபேமிலியோடு போயிருந்தேன். நான் போய் நின்று பார்க்கும்போது எல்லோரும் கூட்டமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, தண்ணி அதிகமாக வருது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்கன்னு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தேன். ஐ சா அ கேர்ள், ஒரு பொண்ணு, ஒரு 5 மாதத்து குழந்தைய கையில், ஐ மீன் ஒரு குழந்தைய வச்சு நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் அவசரப்பட்டு போய் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் முன்னாடி பார்த்தேன். பின்பக்கம் எல்லாத்தையும் பார்த்தேன், காப்பாற்றுங்கன்னு சொன்னேன் கூட. ஆனால் எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ தண்ணிக்குள்ளார இறங்கி ஒருத்தர் ஆல்ரெடி இருந்தார். அவர் பேர் அவர் ஒருத்தர் ஆல்ரெடி அங்கே இருந்தார், என் கூட கீழே இருந்தவர். அவர் அங்கே இருந்ததுனால எனக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அவர் கூட பின்னாடியே நானும் போனேன். பின்னாடியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அவர் மேலே ஏறும்போது 2 தடவை விழுந்துட்டார். சரி, அவர் சுற்றி வந்தார், நான் இங்கேருந்தே மேலே ஏறினேன். ஃபஸ்ட்டு துணியெல்லாம் நாங்கள் இங்கேருந்தே கட்டி எடுத்துகிட்டு போனோம். தூக்கி போட்டு இவர்கிட்ட தூக்கி போட்டு இவரை மேலே போனதுக்கப்புறம் இவர்கிட்ட தூக்கி போட்டு தான் நாங்கள் மேலே ஏறி போனேன். நடுவில் ஏறி போன ஃபியூ செகண்ட்ஸ் தான் தண்ணி அது கொஞ்சமாக பொறுமையாக தான் ஏறும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வேகம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் முட்டிக்கால் வரைக்கும் வந்துருச்சு. அந்த ஒரு சீன், ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து எங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியல என்ன பண்ணுறதுன்னு. அதனால் நடுவில் பூந்து போய் அந்த பிள்ளையை நான் காப்பாற்றணுன்ற மோட்டிவில் தான் இருந்ததே, வேறு எதுவுமே இல்லை. குழந்தையை காப்பாற்றினதுக்கப்புறம் மேலே நாங்கள் ஏறும் போது கால் வலிக்கு அந்த கையில் இருந்த ஒரு ஷால் ஒன்று கிழிஞ்சு நாங்கள் 2 பேரும் விழுந்து ஒரு 100 மீட்டரில் நாங்கள் எழுந்திரிச்சு. பை காட்ஸ் கிரேஸ் எவ்ரி ஒன் இஸ் ஃபைன். 5 பேருமே நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம், ஹெல்த்தியாக இருக்கிறோம். யாருக்கும் எந்த பெரிய காயமும் இல்லை. எல்லாரும் ஹெல்த்தியாக அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சிஎம் சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் பெரிய விஷயம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை பாராட்டினது, அவரு கண்ணுக்கு நாங்கள் பட்டது, தி ரெஸ்பான்ஸ், த ரெஸ்பான்ஸ் விச் யூ கேவ், தேங்க்யூ ஸோ மச். எதிர்பார்க்கல உங்கள்கிட்டருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு. பட் எஸ், ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய். வணக்கம். நான் வந்து பத்ரநாயக்கன்பாளையம் வட்டம் ஓலப்பாடி கிராமத்தை சார்ந்த லட்சுமணன் என் பேர். எங்கள் அப்பா பேர் ராஜலிங்கம். வார வாரம் குளிக்க முட்டல இறங்கி குளிக்க போவேன். இந்த வாரம் அதே மாதிரி 24ஆம் தேதி குளிக்க போயிருந்தேன். அப்போ வந்து எதிர்பாராத மணி 1 மணி இருக்கும், பகல் 1 மணி. எதிர்பாராமல் தண்ணி வந்ததுனால முன்னெச்சரிக்கையாக வந்து வர துணையில் வந்து முன்னெச்சரிக்கை கொடுத்தாங்க. ஆனால் அதை மீறியும் சமய சந்தர்ப்பமாக யாரையும் உள்ளே வெளியே வர முடியல. அப்போ வந்து அந்த குழந்தையும் பெண்ணும் அந்த பக்கம் மாட்டிக்கிட்டாங்க, சிக்கலில் மாட்டிட்டாங்க. நான் வெளியே வந்து இந்த பக்கம் யூ-டர்ன் பண்ணி இந்த குழந்தைய காப்பாற்றணுமேங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படியே ஆப்போசிட்டில் போய் அந்த குழந்தைய காப்பாற்றினேன். அப்போ வந்து ஒரு துணி வேஸ்ட்டு கட்டி கட்டி தான், மரத்தில் கட்டி பெரிய இடிபாடுகளுக்குள்ளே தான் போனேன். அந்த குழந்தை மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதை காப்பாற்றி கொண்டு வந்து மேலே போட்டு மேலே அனுப்பிட்டு கீழே வரும்போது நம்ம நண்பர் ஒருத்தர் கீழே வந்து மேலே வந்தார். அவரோட உதவியோடு அந்த மேலே ஏறினோம். அப்போ வந்து அந்த துணி கட்டாகிடுச்சுங்க. துணி கட்டாகி 2 பேர் கீழே விழுந்தோம். அப்புறம் கரை ஒதுங்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து சமூக வலைதளங்கள்லாம் பரவினால மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார், பாராட்டு தெரிவித்துள்ளார். அதனால் அவருக்கு நான் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கூட உதவி செஞ்ச ஆத்தூரை சேர்ந்த பாய் ரகுமான் பாய் அவர்கள், அப்துல் ரகுமான் அவர் தான் வந்திருந்தார் என் கூட. அவரோட உதவி மற்றபடி மேலே வந்த உடனே அவர் வனத்துறையினரும் எங்களுக்கு வந்து ரொம்ப உதவி புரிஞ்சாங்க. ரொம்ப இதனால் வந்து நன்றி மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சுற்று வட்டாரத்தில் ஆத்தூர் பகுதியில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பாராட்டுறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. என் பேர் சிவரஜினி, நான் நயினார்பாளையம். நானும் எங்கள் அண்ணன் ஃபேமிலி நாங்கள் எல்லோரும் முட்டலுக்கு சுற்றுலா பயணமாக போனோம். அப்போ வந்து நாங்கள் எல்லாம் குளிச்சிட்ருந்தோம். அப்போ தண்ணி ஸ்லோவாக வந்துச்சு. இப்போ எங்கள் பாப்பா அழுதுட்டு இருந்ததுன்னு நான் அண்ணாண்ட கொஞ்சம் போனேன். அண்ணாண்ட போய் விளையாட்டு காட்டலான்னு போனேன். அப்போ வந்து தண்ணி ஒருத்த 10 செகண்டில் அதிகமாகிடுச்சு, கலர் மாறிடுச்சு, செம்மண் கலரில் மாறிடுச்சு. யாருமே வரல, போலீஸ்காரங்க ஃபாரஸ்டா எதுவுமே வரல. அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தவங்க 2 பேர் வந்தாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க ஆத்தூர் அப்துல் ரஹ்மான் பாயின்னு ஒருத்தர், அப்புறம் லக்ஷ்மணன் ஒருத்தர், அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் வந்தாங்க. எங்கள் அண்ணன் வந்து தண்ணியில் குதித்து இன்னாண்ட வந்தாங்க. அப்போ வந்து தண்ணியில் குதிச்சு வரும்போது அவங்களே 2 டைம் அமுக்கிடுச்சு, உள்ளே 2 நிமிஷம் அமுக்கிடுச்சு தண்ணி. அப்பயும் மேலே எகிரி குதிச்சு வந்தாங்க. எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணியோட ஷாலும் எங்கள் அண்ணனோட வேட்டியும் கட்டி ஃபஸ்ட்டு எங்கள் குழந்தையும் மேலே எடுத்தாங்க, அப்புறம் என்னை தூக்கி விட்டாங்க.
அவங்களுக்கும் என்னை காப்பாற்றினவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சிஎம் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.